தமிழ்நாடு அதுவும் சென்னை உலகத்து இந்தியாவில் நம்பர் ரெண்டாவது இடத்துல இருக்கு. எதில் தெரியுமா? குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் சென்னை இரண்டாவது இடத்துல வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சக்கரவியாதி தலைவிரிச்சு ஆடுது, ஒரு பக்கம் சிறு வயதிலேயே இரத்த கொதிப்பு வந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் இளைஞர்களுக்கு புற்றுநோய் கூடிக்கொண்டே இருக்கிறது. என்ன நடக்கிறது இங்கே? எதனால் இப்படியான நோய் கூட்டங்கள் கூடியிருக்குன்னு பார்த்தா மூன்று முக்கியமான காரணங்கள். அந்த மூன்று காரணங்களை உங்களிடம் சில மணித்துளிகள் பகிர்ந்துவிட்டு விலகலாம் என்று தான் வந்திருக்கிறேன். நண்பர்களே, இந்த சிறுவனுடைய இந்த இளைஞனுடைய விஷயத்தை சொன்ன உடனே உங்களில் பல பேருடைய கண்களில் என்னால் சில வருத்தத்தை பார்க்க முடிகிறது. சில பேருக்கு மனதில் ஐயையோ இந்த பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கவலை உங்கள் முகத்தில் எனக்கு தெரியுது. இதே கவலை நம் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு வந்தா, நம் குடும்பத்தில் நம் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ நம் குழந்தைக்கோ வந்தால் அவ்வளவு எளிதாக கடந்து போய்விட முடியாது. நான் சொன்ன சிறுவனை பற்றி சொல்லும்போது நாளைக்கு நீங்கள் மறந்து இந்த இடத்தை விட்டு சென்று நாளை மறுநாள் அவனை பற்றி யோசிக்க மாட்டோம். ஆனால் நம் வீட்டில் நடக்கும்போது அவ்வளவு எளிதாக கடந்து சென்று விட முடியாது. அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கு, அந்த கருத்தரங்கில் இதே மாதிரி ஒரு 400-500 பேர் இருக்கக்கூடிய அரங்கில் நானும் ஒரு பார்வையாளனாக அங்கே உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு பேராசிரியை ஒரு அம்மா வந்து ஸ்லைடு போட்டு பேசுகிறாங்க. அவர்கள் முதல் ஸ்லைடை போட்டதுக்கப்புறம் என்னால் அதுக்கப்புறம் அந்த அதை சொன்னதுக்கப்புறம் வேறு விஷயத்தில் மனம் ஒட்டலை. அதற்கப்புறம் நான் இது நடந்தது 2011-12 கடந்த 5 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் ஒரு 500 கூட்டங்களாவது நான் போயிருப்பேன். அத்தனை கூட்டங்களிலும் அவர்கள் சொன்ன கருத்தை சொல்லாமல் போவதில்லை. அந்த அளவுக்கு எனக்கு மனதை பாதிக்க வைத்த அந்த கருத்து இப்பொழுது உங்களோடும் பகிர்ந்து கொள்ளலான்னு நினைக்கிறேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மொத்த கூட்டத்தையும் பார்த்து பெருவாரியான மக்கள் 40-45 வயதை ஒட்டியவங்க இருக்காங்க. அவங்கள பார்த்து அந்த அம்மா சொன்னாங்க, இந்த ஒரு தலைமுறை தான், இங்கே இருக்கிற இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை என்று சொன்னார்கள். நண்பர்களே, உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு 45 வயதிலும் 50 வயதிலும் இருக்கக்கூடிய இந்த ஒரு தலைமுறை தான் தன் 10-15 வயது குழந்தைகளை அவர்களுடைய நோய் கூட்டத்தை அவர்களுடைய மரணத்தை அவர்களுடைய துன்பத்தை தன் ஆயுட்காலத்திலேயே பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை என்று சொன்னார்கள். மிக மிக வலி தரக்கூடிய, வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம். சும்மா புனைவாக சொன்ன விஷயம் அல்ல, கற்பனையில் உதித்த விஷயம் கிடையாது. அத்தனையும் மருத்துவ தரவுகள் சொல்கிறது. இன்றைக்கு 45 வயசுல இருக்கிறவங்க நோய்க்கு மருத்துவம் எடுத்துக்கொண்டோ இல்லை என்றால் உடற்பயிற்சியிலேயோ இல்லை என்றால் நோயோடு சேர்ந்து 65-70களை எட்டிவிட முடியும். ஆனால் இன்றைக்கு 15-20 வயசிலும் இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் கவனம் தவறுதலாக, உணவில் அக்கறை இல்லாமல், அவர்கள் இஷ்டத்திற்கு கிடைக்கக்கூடிய பன்னாட்டு உணவுகளையும் குப்பை உணவுகளோடையும் வாழ துவங்கினா அவர்களில் 25% பேருக்கு இந்த நோய் கூட்டங்கள் சிக்கும் என்று உலக சுகாதார நிறுவனமும் இந்திய உணவியல் கழகமும் பலமாக எச்சரிக்கிறது. நண்பர்களே, நாம் தொடர்ந்து ஊடகங்களில் பல காட்சிகளை பார்த்துக்கிட்டே இருக்கோம். சிம்ரன் வந்து ஆடி ஆடி குர்குரே தின்னுன்னு சொல்கிறா. அதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் ஆடி சொல்கிறாங்க, தென்னாட்டு மசாலாலாம் போட்டு சாப்பிடுங்கிறாங்க, சாப்பிட்டா என்ன அப்படின்னு நமக்கு தோணும். யாராவது ஒரு கணம் அந்த குர்குரேல என்ன சேர்த்துருப்பாங்க, நம்ம குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறோமேன்னு யோசிப்போமானா? யோசிக்க மாட்டோம். நமக்கு அந்த காத்திருக்கிற நேரத்தில் அந்த குழந்தை எதையோ சாப்பிடுகிறது, அது லேஸ் சிப்ஸ் சாப்பிட்டா என்ன, குர்குரே சாப்பிட்டா என்ன, ஒரு பாக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டா போச்சுங்கிற நினைப்பில் நிறைய பேர் போகிறோம். நண்பர்களே, நாம் கற்பனையில் கூட யோசிக்க முடியாத பல நச்சு ரசாயனங்களை கொண்டிருக்கிறது அத்தனை உணவுகளையும். நினைத்து பார்க்க முடியாது. சிலுக்குன்னு ஒரு சாக்லேட்டு ரொம்ப பிரபலம். நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. பெண்களுக்கெல்லாம் மிக பிடித்தமானது உன் காதலிக்கு கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான பரிசு அப்படிலாம் சொல்லி பக்கம் பக்கமாக விளம்பரம் போடுறான். என்னைக்காவது ஒரு நாள் அந்த சாக்லேட்டினுடைய மேல் உரையை விரித்து அந்த உரையில் அதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கான்னு நம்ம படிச்சிருப்போமா? இந்த கூட்டத்தில்
யாராவது ஒருத்தர் இந்த மில்க் சாக்லேட்ல என்னவெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுன்னு சொன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு புதிய ரோட்டரி பிரசிடண்ட வச்சு ஒரு சௌபாக்கிய வெட் கிரைண்டர் நான் வாங்கி தந்துடுறேன். யாரும் சொல்லியிருக்க மாட்டோம், யாரும் படித்திருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரிந்ததெல்லாம் அதை ஊடகங்கள் முன்னிறுத்துகிறது, கஜோல் வந்து ஆடி ஆடி கொடுக்கிறார், பெரிய பெரிய ஊடகங்கள் சொல்கிறது, நாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். நண்பர்களே, அந்த மில்க் சாக்லேட்டில் 3% மட்டும்தான் எந்த பிரச்சனையும் பண்ணாது என்பதற்கு உத்தரவாதமான பொருள். 100 கிராம் உள்ள சாக்லேட்டில் 3 கிராம் மட்டும்தான் கொக்கோ நண்பர்களே, மீதி 97% அக்மார் குப்பைகள். உடலை ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்று சொல்லக்கூடிய குப்பைகளை அடங்கியது தான் அத்தனை மில்க் சாக்லேட்டும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், என்னைக்கோ ஒரு நாள் தானேன்ட்டு. வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு சாக்லேட்டுன்னு வச்சுக்கோங்க, 52 வாரங்கள், 10 வருடத்தில் 520 சாக்லேட். அப்போ 520 சாக்லேட்டை சாப்பிட்ட அந்த குழந்தைக்கு உள்ளே சேரக்கூடிய லெசித்தின் எவ்வளவு, சோடியம் நைட்ரேட் அளவு எவ்வளவு, மோனோசோடியம் குளூட்டமேட் அளவு எவ்வளவு, கான் ஸ்டார்ச் லெவல் எவ்வளவு, கிளைசுலேட்டட் ஹீமோக்ளோபின் எவ்வளவு, இப்படி சொல்லி கொண்டே போகலாம். அவ்வளவு குப்பைகளை அந்த சாக்லேட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு அந்த குர்குரேல வரக்கூடிய அந்த பெல்லட்ஸ் எப்படி தயாரிக்கிறார்கள் என்று பார்க்கணும். ஒரு மிக நுண்ணிய துளையில அவர்கள் கலக்கக்கூடிய மாவு கலவையை உள்ள திணிக்கும் போது அது பாப்பாயி பொறித்து வெளியே வந்து விழும். அந்த பொறித்து வெளியே வந்து வருவதற்கு கிட்டத்தட்ட 200 டிகிரி எக்ஸ்ட்ரூட் பெல்லட் அப்படிம்பாங்க, மிக அதிகமான வெப்பத்தை குறைந்த புள்ளியில அழுத்தத்தில் செலுத்தக்கூடியது. உணவியல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அவ்வளவு வெப்பத்தில் அதுல இருக்கக்கூடிய புரதம் எல்லாம் நரம்புகளை பாதிக்கக்கூடிய ரசாயனமா மாறிடுங்கிறான். யோசிப்போம், நம்ம என்னைக்காவது ஒக்கல்ல வச்சு சிறுகை அளாவிய கூழ் என்று நம் தமிழ் சொல்லியிருக்கு, அந்த குழந்தை கையை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்ற அந்த சாதத்தை விட அமிர்தமான ஒரு பொருள் உலகத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்கான். அப்படி சாப்பிட்ட நம் தமிழ் சமுதாயம் எங்க நேரடியாக குப்பைகளை ரசாயனங்களை கலந்த அந்த உணவை அந்த குழந்தை அளாவி கொண்டிருப்பதை நாம் ரசித்து கொண்டிருக்க முடியுமா? நண்பர்களே, நாம் உணவை உற்று உற்று பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒருவேளை உதாசீனப்படுத்திட்டோம்னா நம் அடுத்த தலைமுறைக்கு வர வேண்டிய ஆபத்து. நான் இப்பொழுது சொன்னனே ஒரு பையனுக்கு நேர்ந்த கதை, இப்பொழுது சொன்னனே ஒரு பேராசிரியை சொன்ன புள்ளி விவரம், அது நம் குழந்தைக்கும் வராது என்று 1% கூட உத்தரவாதம் கிடையாது. காலை உணவு மிக மிக முக்கியமான உணவு. காலையில் நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது உடலுக்கு மிக மிக முக்கியமானது. எனக்கு நன்றாக தெரியும், பல இளைஞர்கள் கூட்டம் காலை உணவை தவிர்த்து ஓடுகிறாங்க. எனக்கு நேரம் இல்லை, எனக்கு டைம் இல்லை, நான் காலையில் 6:30 மணிக்கே பல்லு விளக்காமல் இன்ஜினியரிங் காலேஜ் பஸ்ஸில் ஏற வேண்டியிருக்கு, என்னால் எப்படி நான் வந்து இதெல்லாம் சாப்பிட முடியும்னு நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுறாங்க. 7:30 மணிக்கு ஆட்டோக்காரன் வரனா போர்வையிலிருந்து உருகி பவுடர் அப்பி போட்டு ஆட்டோக்குள்ளே திணிச்சு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் ஏராளம். விளைவு என்ன தெரியுமா? காலையில் ஒருவேளை உணவு சாப்பிடாமல் போகிற குழந்தைக்கு அத்தனை வாழ்வியல் நோய்களும் வருவதற்கான சிகப்பு கம்பளம் விரிக்கப்படுகிறது. ரெட் கார்பெட் வெல்கம் வாங்க, இங்கே விரிச்சிருக்காங்களே சிவப்பு கம்பளம், எதற்காக? பெரியோர்கள் வருவதற்காக வரவேற்று உபசரித்து விரிக்கக்கூடியதான் சிவப்பு கம்பளம். அதை நம்ம விரிக்கணும், நோய்க்கு விரிக்கணும்னா காலையில் சாப்பிடாம இருக்கிறது தான். காலையில் சாப்பிடுவதற்கு தித்திப்பான பழங்களும் ஆவியில் வெந்த உணவுகளையும் கொடுக்க சொல்லி ஆச்சார கோவை என்கிற நூல் 1400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் சொல்லிட்டாங்க. தலை தித்திப்பு கடை கைப்பு என்றார்கள் அவர்கள். முதல்ல இனிப்பை சாப்பிடு. இனிப்புன்னா நம்ம வந்து ரசகுல்லாவோ குலோப் ஜாமுனோ கிடையாது, தலை தித்திப்புன்னா முதல்ல பழங்கள், இனிப்பான பழங்களை முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா உணவையும் எடுக்கணும், முடிவில் கசப்பு எடுக்கணும் நாங்கள்.